ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆஃப்டர்நூன் நம்ம திவ்யா போஸ்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லையே பார்த்துட்டேன் திவ்யா வந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மகாநதி சீரியலை விட்டு திவ்யா விலகினது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா மாற்றின மாதிரி ஒரு சுவடே இல்லாத அளவுக்கு அந்த சீரியலில் கங்கா அப்படின்ற கேரக்டரில் அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்தி இருந்தாங்க நம்மளோட திவ்யா ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பதிவு ஷேர் பண்ணியிருந்தாங்க சீரியலை விட்டு விலகிறதா அந்த ஒரு பதிவை பார்த்த உடனே ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான் என்னடா சடனாக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தாக ப்ரொஃபஷனாக அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஹெல்த்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம் அந்த மாதிரி தான் நம்மளோட திவ்யா கணேஷும் அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஹாய் ஆல் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஒரு பிக் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த பிக்கை ஷேர் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க டெங்குவால் ரீசெண்டாக அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க போல இருக்கு அதனால் ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காங்க அதனால அவங்களால ஷூட்டிங்க்கு வந்து மகானதி ஷூட்டிங்க்கு போக முடியலையா என்னோடய ஆப்சன்ஸ்னால் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் தேடி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரொம்பவே சின்சியரான ஒரு சாரி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே உங்களை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா தான் என்னால் வந்து சீரியலில் கண்டினியூ பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய ஒரு நன்றி கண்டினியூஸாக நீங்கள் வந்து கங்காவுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு மகானதி சீரியலை விட்டு மட்டும்தான் விலகியிருக்காங்க கண்டினியூஸா அவங்க பாக்யலட்சுமியில் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்கெடியூல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவங்களால கண்டினியூ பண்ண முடியல முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறதுனால இந்த கங்கா கேரக்டர் ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் வந்திருந்தாங்க இவங்க இப்போ மறுபடியும் இவங்க விளங்கியிருக்காங்க இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகுது யார் இந்த கங்கா கேரக்டரில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்